வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. சற்று முன் தமிழ்நாடு முழுவதும் ஸ்டாலின் அதிரடி. புதிய கடுமையான கட்டுப்பாடுகள் என்னென்ன? அவசர அவசரமாக தமிழக அரசு அதிரடி உத்தரவு. இது போன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம வீடியோக்கு கீழே உள்ள சோப் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்மளோட குழுவில் இணைஞ்சுக்கோங்க. எல்லா விஷயங்களையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். தமிழகத்தில் கொரோனா நோயாளிகளை ஏற்றுச் செல்லும் தனியார் ஆம்புலன்ஸ்களுக்கான கட்டணத்தை தமிழக அரசு நிர்ணயம் செய்துள்ளது. தமிழக சுகாதாரத்துறை செயலர் பிறப்பித்த உத்தரவில் கொரோனா நோயாளிகளை அழைத்து செல்ல சாதாரண ஆம்புலன்ஸ்களில் முதல் 10 கிலோமீட்டருக்கு ரூபாய் 1500 ஆகவும் அதற்கு பின் கூடுதலாக ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் தலா 25 ஆகவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஆக்சிஜன் உள்ளிட்ட அடிப்படை உயிர்காக்கும் கருவிகள் கொண்ட ஆம்புலன்ஸ்களுக்கு முதல் 10 கிலோமீட்டருக்கு 2000 ரூபாயும் அதன் பின் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 50,000ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வெண்டிலேட்டர் வசதியுடன் கூடிய ஆம்புலன்ஸ்களுக்கு முதல் 10 கிலோமீட்டருக்கு 4000 ரூபாயும் அதனுக்கு பின் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 100 ரூபாயாகவும் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டு உள்ளது தமிழக அரசா. சற்று முன் அடுத்ததா தமிழக அரசு ஒரு 13 மளிகை பொருள் கொடுக்குறதில்ல, ஸோ அதுக்கான பையை வெளியிட்டிருக்கிறாங்க. பைய இப்படிதான் இருக்கும், எந்த விதமான எக்ஸ்ட்ரா விளம்பரமும் இல்லாமல் எளிமையா இருக்குது. பையோட இன்னொரு சைடில் வந்து என்னென்ன பொருள்லாம் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த வேலையினா பார்த்தா இந்த ஐடியானா என்றைக்கியோ அவங்க பண்ணியிருக்கணும், உடனேனா இவ்வளோ வேகமாக வேலை பண்ண முடியாது, பட் ஒரு மகத்தான திட்டம். மூன்றாவதாக தமிழகத்தில் கொரோனா இரண்டாவது அலை மாநிலத்தையே ஆட்டிப்படுத்தி வருகிறது. ஒரு பக்கம் முழு ஊரடங்கு அமல்படுத்தி இருப்பதும் மற்றொரு பக்கம் தடுப்பூசி போடும் பணிகளை விரிவுபடுத்துவதும் என தமிழக அரசு முழு மூச்சாக நடவடிக்கைகள் இறங்கியிருக்கிறது. நேற்றைய அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முழு ஊரடங்கு கடுமையாக்கப்படும் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஸோ இதனால என்னென்ன கட்டுப்பாடுகள்லாம் புதுசாக விதிக்கலாம் அப்படின்னு தலைமைச் செயலகத்தில் டிஜிபி உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த ஆலோசனையின் முடிவில் இன்னைக்கு ஈவினிங் அல்லது நைட்டுக்குள்ள என்னென்ன புது கட்டுப்பாடுகள்லாம் வருது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும்.